செஸ் போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செஸ் காயின்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு காயின்ஸும் எப்படி மூவ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ செஸ்ல முக்கியமான பீஸ் கிங் நம்ம ராஜா நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த கிங் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கிங் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் ஒன்லி ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிங் வந்து ஏதோ ஒரு ஸ்கொயரில் இருக்கு இந்த கிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகலாம் இங்கே போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் அதே மாதிரி 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 இந்த இடத்துக்கு போகலாம் ஸோ கிங் பார்த்திங்கன்னா அட்ட டைமில் ஒன்லி ஒன் ஸ்டெப் தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பான் ஆப்போசிட்டோட பிளாக் பான் வந்து இருக்கு இப்போ கிங் எத்தனை ஸ்டெப் போகணும் அட் டைம் ஒன்லி ஒன் ஸ்டெப் போகும் இப்போ அந்த கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பானை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கிங் பற்றி பார்த்தோம் ஸோ நம்ம அடுத்த பீஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூக் எலிஃபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரூக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரூக் எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும் பார்த்தீங்கன்னா ரூக் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக போகும் தி ஸ்ட்ரெயிட் லைன் அடுத்தது பார்த்திங்கன்னா சைடில் ஸ்ட்ரைட்டாக போகும் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் சார் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொன்னீங்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம எந்த ஸ்கொயரில் வேணால் வச்சுக்கலாம் ரூக் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்ட்ரெயிட் டேரக்ஷன் சைட் டேரக்ஷன் இப்படி தான் போகும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஆப்போசிட் காயின் ஒன்று ஒன்று இருக்குது குயின் இந்த ரூக் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா இந்த குயினை அட்டாக் பண்ணலாம் பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூட இந்த ரூக் பார்த்திங்கன்னா நான் அட்டாக் பண்ணலாம் ரூக் பக்கத்துலேயே இருக்குது ஒன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டேரக்ஷன் தான் அது அடுத்தது பிஷப் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ பிஷப் நம்ம தமிழில் வந்து மந்திரின்னு சொல்லுவோம் பிஷப் எப்படி போவோம் பார்த்திங்கன்னா க்ராஸாக போவோம் இல்லைனா டைகனலாக போவோம் நம்ம அப்படி கூட நம்ம சொல்லலாம் பிஷப் ஸோ போர்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒயிட் பிஷப்ஸ் டூ பீசஸ் இருக்கும் பிஷப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொரு பிஷப் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ரெண்டு பிஷப் நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பிஷப் என்ன கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது ஸோ அதனால் இந்த பிஷப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒண்டி தான் கிராஸ் ஆகும் இந்த மாதிரி இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கிராஸாக ஆகும் பிஷப் திருப்பி இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ராஸ் ஆகும் இப்போ அடுத்த பிஷப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது அந்த பிஷப் ஓகேங்களா டாக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஸ்கொயரில் ஒண்டி தான் கிராஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் கலரில் தான் அந்த பிஷப் மூவாக மூவ் ஆகுமே ஸோ இப்போ நம்ம பிஷப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது ஆர்ஸ் நைட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நைட் பார்த்திங்கன்னா போர்டில் ரொம்ப முக்கியமான பீஸ் எப்படின்னா அது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் எல்லாமே நம்ம ஆல்ஃபட் லெட்டர் எல் பார்த்துருப்போம் இப்படி எல் ஷேப் அப்படின்ட்டு ஸோ எல் ஷேப்பில் த்ரீ ஸ்டெப்ஸ் நைட் போவோம் இப்போ போர்டில் நம்ம பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் வந்து நான் சென்டரில் வச்சுருக்கிறேன் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாக்கோட பீசஸ் ஆல் எயிட் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நைட் வந்து சென்ட்ரில் இருந்தால் எயிட் ஸ்கொயர்ஸ்க்கு போகும் ஸோ முக்கியமான மேஜர் பீஸ் ஆன் த போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒன் டூ த்ரீ வந்து லெஃப்ட்லேயும் போகலாம் நம்ம ரைட்லேயும் போகலாம் இப்போ பாருங்க ரெண்டு காயின் அட்டாக்ல இருக்குது அதனால் ஒன் டூ இட் கேன் டேக்ஸ் எனி ஒன் காயின் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட் லைன் ஒன் டூ இப்போ இந்த ரெண்டில் எந்த காயின் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன் டூ த்ரீ நம்ம ரெண்டில் எந்த காயின் வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன் டூ த்ரீ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம எந்த காயின் வேணால் கட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நடுவில் சில காயின்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நைட் ஜம்ப் பண்ணி போகும்போது எந்த காயினுக்குமே அந்த பவர் கிடையாது நைட்டுக்கு வண்டி அந்த பவர் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஒரு பிஷப் இது ஒரு ஸ்கொயர் அடுத்தது குவீன் அது ஒரு ஸ்கொயர் ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இந்த காயின் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பவர் வந்து வேறு எந்த காயினுக்குமே கிடையாது ஆர்ஸுக்கு வண்டி தான் இருக்குது இப்போ நைட் நிறைய பேருக்கு டவுட் வரும் ஒன் டூ த்ரீ தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கேப்சர் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் நைட் நான் இங்கே வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் காயின் ரூக் இருக்குது நிறைய பேர் ரூக்கையும் கட் பண்ணுவாங்க நைட்டையும் கட் பண்ணுவாங்க பானையும் கட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது நம்ம எந்த ஸ்கொயரில் போய் கரெக்டாக உக்கா அந்த நைட் உக்காருதோ தேர்ட் ஸ்கொயர் அப்போ தான் இந்த காயினை கட் பண்ணணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இந்த காயின் தான் இந்த நைட் கட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஸோ நைட் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் போவோம் த்ரீ ஸ்டெப்ஸ் போவோம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த காயின் ரொம்ப இம்பார்ட்டண்டான காயின் குயின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ராணி குயின் பார்த்திங்க அப்படின்னா ரூக் மாதிரியும் போவோம் பிஷப் மாதிரியும் போவோம் இப்போ பாருங்கள் இப்போ ரூக் மாதிரி ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போவோம் ரூக் மாதிரி ஈஸியாக ரூக் அடுத்தது பிஷப் மாதிரி போவோம் இப்போ நம்ம என்ன கலரில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் கலரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பிஷப் எப்படி போவோம் டயக்னலாக கிராஸாக போவோம் இப்போ இது என்ன கலரில் இருக்குது ஒயிட் அந்த ஒயிட் கலரில் கிராஸாக போவோம் ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரூக் ப்ளஸ் பிஷப் இஸ் ஈக்குவல் டு குயின் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த குயின் வந்து இப்போது பிளாக் ஸ்கொயரில் இருக்குது டார்க் ஸ்கொயரில் இப்போ அதே தான் ரூக் மாதிரி எப்படி போவோம் சைடில் எப்படி போவோம் திருப்பியும் சைடில் ஸ்ட்ரைட்டாக போவோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன கலரில் இருக்குது பிளாக் கலரில் டார்க் ஸ்கொயரில் இருக்குது அப்போ கிராஸாக போவோம் அதே ஸ்கொயரில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குவீன் வந்து ஒரு காயினை கேப்சர் பண்ண முடியும் இப்போ ஒயிட் வந்து விளையாடணும் ஒயிட் டேர்ன் அப்படின்னு இருக்குது இப்போ ஒயிட் பாருங்கள் க்ராஸாக போகும்போது நைட் நைட்டையும் கட் பண்ணலாம் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகும்போது ரூக்கையும் கட் பண்ணலாம் ஸோ அதனால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் ரெண்டு காயினே நம்மளால் கட் பண்ண முடியும் நம்ம சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் குயின் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ ரூக் மாதிரியும் போகும் பிஷப் மாதிரியும் போகும் ஸோ ரூ ப்ளஸ் பிஷப் இஸ் ஈக்குவல் டு குயின் இப்போ நம்ம அடுத்தபடியாக பான் மூவ் பண்ணுறது நம்ம கற்றுக்க போகிறோம் பான் பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் நம்ம இருக்குது பானில் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் பான் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரேங்க்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் செகண்ட் ஃபைல்னு கூட நம்ம சொல்லலாம் பிளாக் பான் பார்த்திங்கன்னா செவன்த் ரேங்க் செவன்த் ஃபைலில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பான் மூவ் பண்ணுறது எப்படி பான் வச்சு நம்ம எப்படி பீசஸ் அட்டாக் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரேங்க்லேருந்து அ டைமில் டூ ஸ்டெப்ஸ் இரண்டு கட்டங்கள் மூவ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒன் டூ இதே பிளாக் இப்போ பிளாக் விளையாடுறாங்க ஒன் டூ இப்போ பாருங்கள் இப்போ ஒயிட் விளையாடணும் செகண்ட் ரூல் அட் டைமில் ஒன் மூவ் கூட பண்ணலாம் ஒன் பிளாக்கில் பாருங்கள் ஒன் மூவ் பண்ணலாம் பட் இனிஷியலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இனிஷியலாக ரெண்டு மூவ் பண்ணலாம் அதே மாதிரி ஸோ ஒன்ஸ் நம்ம தேர்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் தான் நம்மளால மூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி பான் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிஷப் எப்படி போவோம் எல்லாருக்குமே தெரியும் க்ராஸாக போவோம் டயகனலாக போகும் பட் பான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராஸாக அட்டாக் பண்ணும் க்ராஸாக காயினை கேப்சர் பண்ணும் இங்கே பாருங்கள் ஒயிட் பான் இங்கே இருக்குது பிளாக் பான் இங்கே இருக்குது ஸோ இது ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் இப்போ பிளாக் விளையாடணும் ஒன் ஸ்டெப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பான் பிளாக்கை கட் பண்ணணும் அடுத்தபடியாக அடுத்தபடிய பான் ஒயிட்டை கட் பண்ணு இப்போ அடுத்தது பாருங்கள் ஒயிட் பான் ஒரு மூவ் பண்ணு பிளாக் பான் இது கிராஸாக கட் பண்ணுது இப்போ அடுத்த ஸ்டெப் பிளாக் விளையாடுறாங்க ஒன் ஸ்டெப் இப்போ ஒயிட் பான் நம்ம மூவ் பண்ணுறோம் திருப்பியும் பிளாக் பான் அட் டைம் டூ ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறாங்க திருப்பியும் ஒயிட் ஒன் ஸ்டெப் பிளாக் ஒன் ஸ்டெப் இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட ஒயிட் பான் அவங்க எல்லைக்கு போச்சு அப்படின்னா நம்ம எந்த காயின் வேணால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பீஸ் இந்த போர்டில் குயின் நம்ம குயின் எடுத்து வச்சுக்கலாம் பிஷப் எடுத்து வச்சுக்கலாம் நைட் எடுத்து வச்சுக்கலாம் ரூக் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் பீஸ் அந்த போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது குயின் இப்போ இந்த பான் இங்கே நான் அப்படி அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிவிட்டு இந்த பானுக்கு பதிலாக நான் குயின் வச்சிட்டேன் ஸோ பான் வந்து போர்டில் வந்து ரொம்ப சின்ன பீஸ் தான் ஆனால் பல வேலைகளை அது பண்ணோம் விளையாடும் போது நம்ம லைஃப்பில் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன தருணங்கள் தான் நமக்கு லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்களே கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம பான் எப்படி விளையாடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எல்லா காயின்ஸுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ எல்லா காயின்ஸுமே நம்ம தெரியும் போது நம்ம செஸ்ஸை ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம்